அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளையும் பார்க்கலாம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. நிமிட செய்திகளில் பல்வேறு முக்கிய செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக, போலந்தில் பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு, ஜம்மு காஷ்மீரில் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி, சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு, நாளை அறிமுகம் செய்யப்பட இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி, பேருந்து விபத்தில் பலியான பாகிஸ்தானியர்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக தற்போது பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக போலந்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் போலந்தின் வார்சா நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடியை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வரவேற்றார். தொடர்ந்து அங்கிருந்து நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடியை விடுதிக்கு வெளியே திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடிகளுடன் ஆரவாரம் செய்து வரவேற்பு கொடுத்தனர். பின் விடுதிக்குள் தனக்காக காத்திருந்த இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியும் கைகுலுக்கியபடியும் அங்கிருந்து சென்றார். தொடர்ந்து அங்கு இந்திய பாரம்பரிய நடனமாடி தன்னை மகிழ்வித்த இந்திய மற்றும் போலந்து நடன கலைஞர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இரண்டு நாள் பயணமாக போலந்து வந்துள்ள பிரதமர் மோடி போலந்து அதிபர் மற்றும் பிரதமருடன் நாளை தனித்தனியே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நினைவு பரிசு வழங்கினார். மாநாட்டில் 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 19 திட்டங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி எல்என்டி, டிவிஎஸ், ராமராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தொழில் திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. TVS India, Lokas TVS, Balaji, Chairman, Ministry of Chief Minister, Trina. Jurogen Developers, Sarap Industries. Kaplan Point has established an oncology OSP in injectables plant and is setting up a generic medicine manufacturing unit against an investment of ₹7. தொடர்ந்து 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதன்படி தூத்துக்குடியில் 36,238 கோடி ரூபாயில் அமையவுள்ள செம்கார்ப் நிறுவனத்தின் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. புதிய முதலீடுகள் மூலம் 100,000 அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. சந்திரயான் 3 திட்டம் ஒரு மைல்கல் திட்டம் என தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், சந்திரயான் 4 மற்றும் 5 ஆகிய திட்டங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் முதலாவது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்திற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 5 மடங்கு அதிகரிக்கும் என்றும், சில மாதங்களிலேயே விண்வெளித்துறைக்கு 1,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2035 ஆண்டுக்குள் இந்தியாவிற்கான விண்வெளி நிலையத்தை நிறுவுவதும், 2045 நிலவில் இந்திய விண்வெளி வீரர்களை தரையிறக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதும் இந்தியாவின் மைல்கல் திட்டங்களாக உள்ளதாக கூறினார். சந்திரயான் 4 மற்றும் 5 ஆகிய திட்டங்கள் அடுத்தடுத்து செயல்படுத்தப்படும் என தெரிவித்த அவர், ககன்யான் திட்டக்குழுவை வழிநடத்தி வரும் ராகேஷ் சர்மாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார்.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் ஸ்ரீநகருக்கு சென்றுள்ள ராகுல்காந்தி காஷ்மீரில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் தேசிய மாநாடு கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை ராகுல்காந்தி ஆய்வு செய்ய உள்ளதாகவும் இது தொடர்பாக தேசிய மாநாடு கட்சியின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஜம்மு பகுதிக்கு சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் பள்ளி மாணவிகள் சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களில் நடவடிக்கையை முடிக்க காவல்துறைக்கு ஆணையிட்டுள்ளார். 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் போலி NCC பயிற்றுநர்கள் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மேலும் சில பள்ளி கல்லூரிகளிலும் இதுபோன்ற போலி பயிற்சி வகுப்புகளை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் அந்த பள்ளிகள் கல்லூரிகளிலும் பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களை பற்றி முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கையை எடுக்கும் வகையில் காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானிடாம் வர்கீஸ் உள்ளிட்டோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களின் நலன் காக்க தேவையான நடவடிக்கை குறித்து ஆராயவும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுப்பது குறித்து உரிய பரிந்துரைகளை அளிக்கவும் பல்நோக்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்களை கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சி என்ற பெயரில் நடத்தப்பட்ட முகாமில் 13 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி உள்பட தமிழ்நாடு முழுவதும் 57 மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிறப்பித்துள்ளார். இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதி, ஹொசூர் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அலுவலராக சேலம் மாவட்டம் சங்ககிரி இடைநிலை கல்வி அலுவலர் CK கோபாலப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணியிட மாற்ற நடவடிக்கையின் காரணமாக செங்கல்பட்டு, திருப்பூர், நீலகிரி, தென்காசி, விருதுநகர், சிவகாசி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 30 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாகியுள்ளன. மாவட்ட கல்வி அலுவலர்களைப் போலவே நெல்லை, தூத்துக்குடி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் முதன்மை கல்வி அலுவலர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தொடக்க கல்வி இயக்கக துணை இயக்குநர் சிவகுமார் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பொன்னேரி, அரியலூர், திருப்பத்தூர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் மேலிருந்து உருண்டு வந்த பாறாங்கற்கள் விழுந்ததில் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் 5 பேர் காயமடைந்தனர். குற்றாலம் பிரதான அருவியில் தற்போது தண்ணீர் மிக குறைவாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளிக்கிறார்கள். அந்த வகையில் அருவியில் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் சிலர் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அருவியின் மேல் பகுதியிலிருந்து பாறாங்கற்கள் உருண்டு வந்தன. இதில் 5 பேர் காயமடைந்தனர். மீட்கப்பட்ட 5 பேரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பாதுகாப்பு கருதி குற்றாலம் மீன் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி தீயணைப்பு மீட்புத்துறையினர் அருவிக்கு மேல் ஏறி வேறு பாறைகள் உடையும் நிலையில் உள்ளனவா என ஆய்வை மேற்கொண்டனர். காங்கிரஸ் கட்சியினரின் போராட்டத்தை தொடர்ந்து கர்நாடக மாநில ஆளுநருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நில மோசடி புகார் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் சமீபத்தில் அனுமதி வழங்கிய நிலையில் ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கட்சித் தலைவர்கள் சிலர் மிரட்டும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆளுநருக்கு உள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
அதோடு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பயன்பாட்டிற்காக புல்லட் ப்ரூஃப் கார் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆகஸ்ட் 29 தேதி வரை ஆளுநர் பங்கேற்க இருந்த அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.